ज्ञान सिद्धर ओम श्री राज योग गुरु चरणम योग ज्ञान सिद्धर ओम श्री राज योग गुरु चरणम பெண்கள் வந்துட்டு பயிற்சி மூலமாக எப்படி சிலிமாக்குறது உடம்பு அப்படின்னு பார்ப்போங்க. சிலிமாக்கணும், ஆனால் உடம்பு வந்து ரொம்ப இதாக இருக்குங்க அப்படின்னு. ஆனால் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு சில விஷயங்கள் இருக்குது, தடைகள் இருக்கும். அந்த தடைகளை முதல் உடைத்தறிக்கணும். உங்கள் ஆள் மனதில் வந்து ஏற்கனவே உடம்பு குறையவே குறையாதுன்னு சில பேர் சொல்லிடுவாங்க. அப்புறம் எப்படி குறையும், அவங்களே முடிவு பண்ணிடுவாங்க. குறைய சிலர் என்ன செய்வாங்க, பயிற்சிலாம் செய்வாங்க. பயிற்சி செய்த பிறகு எக்ஸசைஸ் அதர் சிலிம் அது இதுக்கு போவாங்க, ஜிம்முக்கு போவாங்க, இன்னும் உடம்பு குறைக்கிறதுக்கான எல்லாமே செய்வாங்க. அப்புறம் வந்த பிறகு கொஞ்ச நாளில் முன்னே இருந்ததை விட டபுள் ஆயிரும், ரொம்ப ஃபாஸ்ட்டு. அவங்க ஸ்லீ அதாவது போயிட்டு ஜிம்முக்கு போயிட்டு அவங்க உடம்பு குறைக்கிறது, அழகு நிலையத்துக்கெலாம் போவாங்க, உடம்புலாம் குறைப்பாங்க. குறைப்பது வந்து டைம் எடுத்திருக்கோம், ஒரு 6 மாதம் கூட பிடிச்சிருக்கலாம், இல்லை 1 வருஷம் பிடிச்சிருக்கலாம். இவ்வளோ கஷ்டப்படுவாங்க, ஆனால் உடம்பு ஏறுறது வந்து 1 மாதத்தில் பழைய நிலைக்கு வந்துடுவாங்க ரொம்ப சீக்கிரம். 1 வருஷம் கஷ்டப்பட்டுட்டு 1 மாதம்தான் முன்னே இருந்தது மாதிரி ஆயிடுவாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒன்று வந்து நான் சொன்னது போல் என் உடம்பு ஒன்றும் குறையவே குறையாதுன்னு அந்த மாதிரி பதிவுகளுக்கெல்லாம் வெளியாக்கணும் ஒன்று. இன்னொன்று வந்து அவர்களுடைய குடும்பத்தில் யாராவது நல்ல சைஸாக இருப்பாங்க, ஒரு ஃபாதராக இருக்கலாம், ஃபாதர் ரொம்ப பெரிய சைஸாக, அல்ல மாதராக இருக்கலாம், அல்ல அவரோட மின் வீட்டுக்காரர் வந்து ஒரு சைஸாக சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கலாம், அல்லது வந்து பக்கத்து வீட்டுக்காரர்கள் யாராவது பார்க்கலாம், அல்ல நண்பர்கள் பெரிய சைஸ் உள்ளவங்களும் அவங்க பார்த்துக்கிட்டே வந்திருக்கணும் வாழ்க்கையில். இவைகள்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அதெல்லாம் இருந்தால் அதெல்லாம் முதல் வெளியாகணும். இல்லைன்னு சொன்னால் உடம்பு வந்து இருக்காது. காரணங்கள் என்ன அப்படின்னு இப்போ உதாரணத்துக்கு ஏன் காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா ஈஸியாக இருக்கும் நமக்கு. இப்போ காலில் ஒரு முள் குத்திடுச்சுன்னு வைங்க, ஒரு முள் குத்திடுச்சுன்னு சொன்னால் முள்ளை எடுக்காமல் நீங்கள் என்ன வைத்தியம் செய்தாலும் அந்த வலி நிற்காது. அதே போல தான் முள்ளை எடுத்துருங்க, வைத்தியம் கூட செய்ய வேண்டாம், அதுவே நல்லாயிரும். குடைச்சல் இருக்காது, வலி இருக்காது. அதே போல தான் மனதில் இருக்கக்கூடிய பாதிப்பை நீங்கள் வெளியாக்கிட்டீங்கன்னா தென் அது உடனடியாக அந்த விஷயம் நடக்கும். சரி, உடம்பு வந்து எப்படி வந்து பயிற்சி மூலமாக செய்ய முடியாதுன்னு இல்லை, 100% செய்யும். ஆனால் முயற்சி, அதுக்கு டைம் எடுக்கணும். அது நீங்கள் டைம் எடுத்து அதுக்கேற்றாறு போல் நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் அந்த பயிற்சி கொஞ்சம் முழுமையாக ஈடுபட வேண்டும். இப்போ தான் சுலபமான வழி இருக்கிறது. அதனால் யோக சக்தி பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் அழகு நிலையத்துக்கு போகிறாங்க சிலர், போயிட்டும் பல வருஷம் எடுக்கிறது செய்வாங்க, பல வருஷம் வந்து அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்குவாங்க. அப்படிலாம் இல்லாமல் யோக சக்தி இருக்கிறனால இப்போ உடனடியாக மாற்றம் தெரியும் உங்களுக்கு. யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜ யோக குரு சரணம் யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜ யோக குரு சரணம்.